ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம், விச் இஸ் ஐவிஎஃப் ஆர் இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன். காமனாக இதை டெஸ்டியூ பேபின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ டெஸ்டியூ பேபின்னா என்ன? அப்போ குழந்தை டெஸ்டியூப்குள்ளே வளர்க்கப்படுதா, ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் மெத்தடா, அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் வந்துட்டு சரியான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ டெஸ்டியூ பேபின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஐவிஎஃப் சைக்கிள்ங்கிறது காமனாக 6 ஸ்டெப்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஸ்டெப் 1, பீரியட்ஸ் வந்த முதல் நாள் ஒரு ரெண்டாவது நாள் உங்களை கிளினிக்கு வர சொல்லிட்டு உங்களுக்கு இன்டர்னல் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆண்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ் குட்டி குட்டியாக நம்மளுக்கு ஃபாலிக்கல்ஸாக வளரப்போகிற முன்னாடி ஸ்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் ஆரம்பிப்போம். அந்த குட்டி குட்டி கருமுட்டைகளை நம்ம வளர்க்குறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் ஆரம்பிப்போம். இது ஃபார் அ வேரியபிள் பீரியட் ஆஃப் டைம். நீங்கள் பை அபவுட் மினிமம் 9 to even 11 டேஸ் டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்டெப் 2, உங்களுக்கு அட் இன்டர்வல்ஸ் டே 5, டே 7, டே 9 ஆர் ஈவன் சம்டைம்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எவ்ரிடே ஸ்கேன்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபாலிக்கிள்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ரோ ஆகுது, எவ்வளோ க்ரோ ஆகுது, அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து டோஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் மாறுதல் ஏற்படலாம். அண்ட் ஒரு சர்டன் சைஸ், நல்ல சைஸ் வந்ததுக்கப்புறம் அந்த எக் ரிலீஸ்க்கான ட்ரிகர் இன்ஜெக்ஷன்னு கொடுக்கப்படும். ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுலேருந்து 35 மணி நேரம் கழித்து ஓபம் பிக்கப் ஆர் அந்த கருமுட்டையெல்லாம் நாங்கள் வெளியில் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம்? இது இன்டர்னல் ஸ்கேன், உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்கேன் பண்ணுற மாதிரியே பண்ணி அண்டர் அனஸ்தீசியா மயக்கம் கொடுத்து ஐவிஎஃப் ஓடியில் ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாக அந்த ஃபாலிகல்ஸில் இருக்க ஃப்ளூவிடெல்லாம் நாங்கள் ஆஸ்பிரேட் பண்ணி எடுப்போம். இந்த ஃப்ளூவிடை எம்ப்ரியாலஜிஸ்ட் வந்து லேபில் செக் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் எவ்வளோ கருமுட்டைகள் அந்த ஃபாலிகல்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதில் எவ்வளோ மெச்சூராக இருக்குது, எவ்வளோ இம்மெச்சூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டெப் 3 இஸ் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன்னா என்ன? ஒரு கருமுட்டையும் விந்தும் சேர்ந்து கரு உண்டாகிற ப்ராசஸ் பேர் தான் ஃபர்டிலைசேஷன். இதில் மட்டும்தான் கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். ஐவிஎஃப் இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷனுங்கிறது உங்களுக்கு ஒரு டிஷ்ஷில் ஒரு எக்கு அண்ட் ஃபியூ ஸ்பர்ம்ஸ், ஃபியூ மில்லியன் ஸ்பர்ம்ஸை வச்சிடும், தனியாக வச்சிடோங்கிற போது அது தானாக தான் வந்து போய் ஸ்பர்ம் எக்குக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகி கரு நிற்கிற ஸ்டெப்பு பேர் ஐவிஎஃப். இக்ஸி ஆர் இன்ட்ராசைட்டோபிளாஸ்டிக் ஸ்பர்ம் இன்ஜெக்ஷனுங்கிறது எம்ப்ரியாலஜிஸ்ட் மைக்ரோ மேனிப்புலேட்டருங்கிற ஒரு மிஷின் யூஸ் பண்ணி ஒரு கருமுட்டையை எடுத்து செயற்கையாக ஒரு விந்தை செலக்ட் பண்ணி எடுத்து டைரெக்டாக அந்த கருமுட்டைக்குள்ளே அந்த விந்தை செலுத்தி அதுக்கப்புறம் இன்குபேட்டரில் வைக்கிறது பேர் இக்ஸி. இது ரெண்டுமே மெத்தட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். யாருக்கு எது யூஸ் பண்ணுவாங்கங்கிறது அந்தந்த கேஸ் பொறுத்து தான் தெரியும். ஸ்டெப் 4 இஸ் இன்குபேஷன் ஆஃப் த எம்ப்ரியோஸ். ஸோ இன்குபேட்டரில் உங்களுக்கு நாங்கள் இப்போது ஃபர்டிலைசேஷனுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் வந்து எடுத்து பார்ப்பாங்க எம்ப்ரியாலஜிஸ்ட் லேபில் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும் போது அந்த கருமுட்டை எல்லாமே இன்ஜெக்ட் பண்ணியிருப்போம், அதில் எவ்வளோ கருவாக உண்டாயிருக்கு, ஃபர்டிலைசேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டுக்கும் சரி டாக்டருக்கும் சரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. டே 1 ஃபர்டிலைசேஷன் செக் பார்க்குறாங்கன்னா டே 2 அந்த எம்ப்ரியோ 3 or 4 செல்லாக மாறணும். டே 3 அன்னைக்கு 7 or 8 செல்லாக அது க்ரோ ஆகிருந்ததா, தட் இஸ் அ குட் குவாலிட்டி எம்ப்ரியோ. சில பேர் இந்த ஸ்டேஜ்லேயே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. சில பேஷண்ட்ஸ்க்கு டே 5 வரை நாங்கள் இன்குபேட்டரில் வளர்ப்போம். அண்ட் அந்த டே 5 எம்ப்ரியோ இஸ் கால் பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள் கிளினிஷியனும் எம்ப்ரியாலஜிஸ்ட்டும் டுகெதர் அலாங் வித் த பேஷண்ட்ஸ் விஷஸ் உங்களோட எண்டமெட்ரியல் லைனிங், ஸோ கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க லைனிங் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸு கிடச்சிது, எவ்வளோ குட் குவாலிட்டி எம்ப்ரியோஸ் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர், தட் இஸ் அப்போவே அந்த எம்ப்ரியோவை செலுத்தலாமா கர்ப்பப்பைக்குள்ளே, இல்லை ஃப்ரோசன் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ எல்லா எம்ப்ரியோஸையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அட் அ லேட்டஸ்ட் ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த மாதம் இல்லை 1 month இடைவெளி விட்டுட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கலந்து முடிவெடுப்பாங்க. ஸ்டெப் 5 இஸ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். நான் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பற்றி இப்போதைக்கு பேசலை, ஏன்னா அதுலேயும் பேச வேண்டியது நிறையா இருக்குது, வில் அட்ரஸ் இட் அன் அனதர் செஷன்.
So embryo transfer ங்கிறது it is one of the most simplest steps of the whole procedure, but it is the most important step also. So நிறைய பேர் உங்களுக்கு IUI செஞ்சிருந்தீங்க முன்னாடினா it is exactly like a IUI procedure தான். இதுக்கு anesthesia தேவை கிடையாது. உங்களுக்கு scan guided கர்ப்பைக்குள்ள நாங்கள் தின் ஒரு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் கெத்தீட்டர் மூலியமாக உங்களுக்கு செலக்ட் ஆன அந்த ரெண்டு எம்ப்ரியோவோ மூணு எம்ப்ரியோவோ எடுத்து கர்ப்பைக்குள்ளே செலுத்துவோம். செலுத்தின பிறகு ஒரு 20 மினிட்ஸ் படுக்க சொல்லிட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸ்டெப் 6 லாஸ்டாக போஸ்ட் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட். போஸ்ட் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் டெஃபினட்டாக சில 2 வீக்ஸ் பீரியடுக்கு சில மெடிக்கேஷன்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால் லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட். நம்ம ஆர்டிஃபிஷியலாக நிறைய எக்ஸை உருவாக்குறோங்கிறதுனால நம்மளுக்கு வி ரிக்வயர் டு கிவ் சர்டன் மெடிகேஷன் ஃபார் த பாடி டு அலாவ் தீஸ் எம்ப்ரியோஸ் டு க்ரோ இன்சைட் யுவர் யூட்ரஸ். எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் சில பேர் படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க, பெட்டை விட்டு எந்திரிக்கவே கூடாது, எந்திரிச்சா எம்ப்ரியோஸ் வெளியில் வந்துடும் இல்லை விழுந்துடும், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து மூடநம்பிக்கைகள் இருக்குது. டெஃபினட்டாக எங்கள் சென்டரில் பண்ணுற IVF பேஷண்ட்ஸ்க்கு ஐ டெல் தம் வீட்டுக்குள்ளே மேபி ரெஸ்ட்ரிக்டடாக ஆக்டிவிட்டி பண்ணிக்கோங்க, தவிர படுத்த படுக்கையாக இருந்தால் தான் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகும்னு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் பெட் ரெஸ்ட் ஹஸ் பீன் ஷோன் டு டிக்ரீஸ் ப்ரெக்னென்சி ரேட்ஸ் தான், இன்க்ரீஸ் ப்ரெக்னென்சி ரேட்ஸ் இல்லை. ஸோ நார்மல் ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் செய்கிறது, உங்கள் வேலையில் பண்ணுறது, பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, நின்றுட்டு சமைக்கிறது, இந்த மாதிரி வாட் எவர் யூ ரெகுலர்லி டூயிங் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ IVFங்கிறது இட்ஸ் நாட் அ வெரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட். அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, கொஞ்சம் மெடிக்கேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் யூஸ் நிறைய இருக்குது. பட் அட் த சேம் டைம் தேவையான படுற பேஷன்ஸுக்கு இட் ஹஸ் பீன் அ போன் அண்ட் மேட் பேரண்ட்ஸ் அவுட் ஆஃப் சோ மெனி சைல்ட்லெஸ் கப்பிள்ஸ். ஸோ வேர் இண்டிகேட்டட் இட் இஸ் டெஃபினெட்லி அ வெரி குட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்.